வந்து அமர்ந்து புதிதாக தேர்வு பெற்றிருக்கக்கூடியவர்களை வாழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய அண்ணன் ஆர்க்காட்டார் அவர்களே, தலைமைக் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, பல்வேறு அணிகளினுடைய பொறுப்பாளர்களே, செயலாளர்களே, நிர்வாகிகளே, கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். புதிய பொதுச் செயலாளரையும் பொருளாளரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழுவை ஒரு பிரம்மாண்டமான விழாவாக, ஒரு மாநாடு போல் நாம் நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் நம் அனைவரும் ஒரு இடத்துல ஒன்றாக சேரக்கூடிய நிலை இல்லை. கொரோனா என்ற ஒரு கொடிய தொற்று நோய், அதனால் அந்த வாய்ப்பு நமக்கு கிட்டவில்லை. 3,500 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரே இடத்தில் கூடக்கூடிய சூழ்நிலை எந்த மாதத்தில் ஏற்படுமோ என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலை. ஆக இந்த நிலையிலே தான் காணொலி காட்சியின் மூலமாக நம்முடைய பொதுக்குழுவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நியாயமாக இந்த பொதுக்குழு கடந்த மார்ச் 29 அன்று கூடியிருக்க வேண்டும். அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டதற்கு பிறகு கொரோனா காரணமாக, ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட காரணத்தால் நாம் அன்றைக்கு நடத்த முடியல, தள்ளி வச்சோம். ஆக 5 மாதங்கள் கழித்து இப்பொழுது இந்த பொதுக்குழுவை நாம் கூட்டியிருக்கிறோம் காணொலி காட்சியின் மூலமாக. அந்த ஊரடங்கை நாம் அறிவித்து ஒரு வாரம் கழித்து அறிவிச்சிருந்தா இந்நேரம் அப்போவே அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளராக இருப்பார், டி ஆர் பாலு அவர்கள் பொருளாளரும் ஆகியிருப்பார். ஆக இந்த ஊரடங்கு சூழ்நிலையை உணராத ஊடகங்கள், பத்திரிகைகள் அதை உணர்ந்தாலும் அதையெல்லாம் மறைச்சிட்டு ஏராளமான கற்பனை கதைகளை எல்லாம் விட்டாங்க. இந்த 5 மாதமாக தொடர்ந்து அதான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. திமுகவினுடைய பொதுக்குழுவில் இடம்பெறாதவர்கள் அவர்கள், ஆனால் அவர்கள் இந்த திமுக மீது அக்கறை எடுத்து கொண்டு எழுதினாங்க. எந்த அளவுக்கு நம்ம மீது அக்கறை இருக்கு பார்த்தீங்களா? ஆக அந்த அளவிற்கு அக்கறை எடுத்துக்கொண்டு நம்மை பற்றி எழுதியதற்காக நான் உள்ளபடியாக மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளருக்கு போட்டி, பொருளாளருக்கு போட்டி, அதனால் பிளவு பெறப்போகிறது என்ற செய்திகளெல்லாம் தொடர்ந்து வெளியிட்டு வெளியிட்டு தங்களுடைய அறிப்பை சுரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பொதுவாக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியின் மீது இருக்கக்கூடிய குறைபாடுகள், அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை தான் அதிகம் பார்ப்போம். அவர்களை பற்றித்தான் அதிகம் எழுதுவாங்க, அதுதான் நடைமுறை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஊடகங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நிலை, யார் தும்முறா, யார் இருமுறா, அதை புதகரமாக்கி பெரிய செய்திகளாக வெளியிடக்கூடிய நிலை. உண்மையிலே ஆளுங்கட்சியாக திமுக தான் இருக்குன்னு மக்கள் அல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை தான் இதிலிருந்து நமக்கு தெரிந்து. கவலைப்படாதீங்க, உங்கள் ஆசை இன்னும் 8 மாதத்தில் நிறைவேறப் போகுது. அதை இந்த பொதுக்குழுவின் மூலமாக நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அண்ணன் துரைமுருகன் அவர்கள், அவர் இன்றைக்கு ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக நம்முடைய டி ஆர் பாலு அவர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 3,500 பேரால் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான தொண்டர்கள் மூலமாக
புதிய பொதுச் செயலாளரும் புதிய பொருளாளரும் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்ணன் துரைமுருகன் அவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர் டி ஆர் பாலு அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பு வேண்டுமானால் புதியதாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் இந்த கழகத்துக்கு எங்களுக்கு நீங்கள் இருவரும் புதியவர்கள் அல்ல, நெடுங்காலம் பழகிய முகங்கள் தான் நீங்கள், எங்களில் இருவர் தான் நீங்கள். உங்கள் இருவரையும் இளைஞர்களாக நான் முதலில் பார்த்திருக்கிறேன், இன்றைக்கு பொதுச் செயலாளராக பார்க்கிறேன், பொருளாளராக பார்க்கிறேன், அதுவும் தலைவனாக நின்று உங்களை பார்க்கிறேன். அதுதான் எனக்கு இருக்கிறதுக்கு பெரியவர். உங்களை பார்க்கும்போது எனக்கு உங்கள் முகம் தெரியல, நம்மை எல்லாம் ஆளாக்கிய நம்முடைய தலைவர் கலைஞருடைய முகம்தான் எனக்கு தெரிந்து கொண்டது. அவர் இல்லாமல் நாம் மூவரும் இல்லை, ஏன் யாருமே கிடையாது. நம்மை எல்லாம் ஆளாக்கி உருவாக்கி வளர்த்து பேணி பாதுகாத்து வங்க கடற்கரையில் அறிஞர் அண்ணாவுக்கு பக்கத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இயக்கத்திற்கு அண்ணன் துரைமுருகன் பொதுச் செயலாளராக இருக்கிறார், இந்த இயக்கத்திற்கு பொருளாளர் பாலு அவர்கள் ஆகியிருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு கேட்டால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார், எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அதைவிட அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நிச்சயமாக இருக்க முடியாது. அண்ணன் துரைமுருகன் அவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம டி ஆர் பாலு அவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ திடீரென்று இந்த உயரத்தை நீங்கள் எட்டிவிடலை, படிப்படியாக எப்படின்னா படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறேனோ அதே போல தான் படிப்படியாக நீங்கள் வளர்ந்து இந்த உயரத்தை எட்டி பிடிச்சிருக்கிறீங்க. அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய பிறந்த ஊர் கேள்விக்குப்பம். அந்த கேள்விக்குப்பம் பகுதிக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் போயிருக்கிறார்கள். ஒரு வீட்டில் அவர் போய் தங்கியிருக்கிறார். அப்போது அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அந்த வீட்டு ஜன்னலில் போய் இருந்து எட்டி பார்த்துருக்கிறார் அண்ணாவை. ஆக துரைமுருகன் அவர்கள் அண்ணாவை எட்டி பார்த்து அப்போதான் அண்ணாவை பார்த்துருக்கார் முத முதலாக. அப்படி எட்டி பார்த்த அண்ணாவை அவர் வகித்த பொதுச் செயலாளர் பதவி இன்றைக்கு அண்ணன் துரைமுருகனுக்கு வந்திருக்கிறது தான் நினச்சி பார்க்குறேன். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இடத்தில் அடிக்கடி சொல்வார், நாவலருடைய உரையை கேட்டுத்தான் இந்த கட்சியில் எனக்கு ஈடுபாடே வந்துச்சு அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கிறார். அவர் வகித்த பொதுச் செயலாளர் பதவி இன்றைக்கு அண்ணன் துரைமுருகன். இன்னொரு செய்தியை கூட அடிக்கடி சொல்லுவார், பேராசிரியருடைய பேச்சை நான் அடிக்கடி ரசித்து கேட்பவன் என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறார். அந்த பேராசிரியர் வகித்த பொதுச் செயலாளர் பதவியிலே தான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் பதவி அண்ணன் துரைமுருகன் அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவிற்கு வளர்ந்து வந்திருக்கிறார். இதில் எனக்கு என்ன பெருமைன்னு சொன்னால், நான் தலைவராக இருக்கிற போது நீங்கள் பொதுச் செயலாளராக இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள், அதுதான் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையாக பூரிப்பாக நான் கருதி கொண்டிருக்கேன். இன்னும் சொன்னால், அண்ணன் துரைமுருகன் அவர் இந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதை என்னுடைய தாயார் தயாளம்மாள் அவர்கள் சொன்னால், இப்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பார் என்று சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பார். 1970 சட்டமன்ற தேர்தல், அப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் துரைமுருகனை கூப்பிட்டு நீ தேர்தலில் நிற்கணும் என்று கட்டளை இட்டார்கள். ஆனால் உடனே அண்ணன் துரைமுருகனும் மறுத்துட்டார், முடியாதுன்னு. நான் வழக்கறிஞராக இருக்கிறேன், வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ வீட்டில் இருந்த எங்கள் அம்மா, தலைவருடைய சகோதரி, என்னுடைய அத்தைமார்கள்லாம் கட்டாயப்படுத்தி, ஏன் தம்பி நிற்கலை, நீ இல்லை, அதுக்கெல்லாம் காசு வேணுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். காசா, நாங்கள் தரோம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நிற்க வச்சு தலைவர் கலைஞர் 10,000 கொடுத்துருக்கிறார்.
கட்சி 10,000 ரூபா, எங்கள் அம்மா தயாலம்மாள் 10,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் தேர்தலில் நின்று வென்று. ஏன் இன்னொன்று சொல்கிறேன், அப்போ நான் தேர்தல் பிரச்சார நாடகத்துக்கு போகிறேன், காட்பாடிக்கு, முரசே முழங்கு என்ற நாடகம், அதுவும் என்னுடைய நினைவில் பசுமையாக பதிந்திருக்கு. அதனால தான் சொன்னேன், இன்றைக்கி பொதுச் செயலாளராக நான் துரைமுருகன் வந்திருக்கிறார்னா, இந்த செய்தியை கேள்விப்பட்டு எங்களுடைய தாயார் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு முறை அல்ல, 7 முறை காட்பாடி தொகுதியில், ராணிப்பேட்டை தொகுதியில் 2 முறை நின்று வென்றவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். 9 முறை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு சட்டமன்றத்துடைய ஒரு ஸ்டாராக, இன்னும் சொல்லணும் ஒரு சூப்பர் ஸ்டாராக பணி வரக்கூடியவர் துரைமுருகன். அண்ணன் அவர்களை போன்ற ஒரு மற்றொரு சீனியரை நம் கட்சியில் பார்க்க முடியுமா? எந்த கட்சியிலும் பார்க்க முடியாது, சட்டமன்றத்திலையும் பார்க்க முடியாது, அவர் தான் சீனியர். அத்தகைய பெருமைக்குரிய ஒருவரை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பொதுச் செயலாளராக பெற்றிருக்கிறது. காட்பாடியில் மாவட்ட பிரதிநிதியாக தன்னுடைய பணியை தொடங்கி தலைமை செயற்குழு உறுப்பினராக, தணிக்கைக்குழு உறுப்பினராக, மாநில மாணவர் அணியின் செயலாளராக, தலைமை கழக செயலாளராக, கழக துணை பொதுச் செயலாளராக, தலைமை கழகத்தினுடைய முதன்மை செயலாளராக, பொருளாளராக, தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக, பொதுப்பணித்துறை அமைச்சராக, மின்சாரத்துறை அமைச்சராக, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக, சட்டத்துறை மற்றும் சிறைத்துறை அமைச்சராக, பொதுப்பணித்துறை அமைச்சராக, இப்படி பல்வேறு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அதை அலங்கரித்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். இந்த மகுடங்கள் வரிசையில்தான் இன்றைய தினம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்கிற அந்த பொறுப்பையும் அவர் பெற்றிருக்கிறார். சட்டமன்றத்தில் இடி மின்னல் மழை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுப்பு, துரைமுருகன், அண்ணன் ரகுமான் கானவர்கள் உலா வந்தாங்க தமிழ்நாடு முழுக்க. அப்போ தலைவர் தான் அந்த பெயரை சூட்டினார், இடி மின்னல் மழை என்ற தலைப்பிழப்பி பேசிட்டு வாங்கன்னு, சட்டமன்றத்தினுடைய அராஜகத்தை பற்றி பேசிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறார். அண்ணனுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு மின்னல். மின்னல்ங்கிறது வான்மண்டலத்தில் நொடிப்பொடிதில் வந்து தோன்றி மறைஞ்சிடும், அதான் மின்னல். அந்த வகையில் பார்த்தால் நம் துரைமுருகன் அவர்கள் 50 வருஷமாக இந்த கழகத்துக்குள்ளே ஒளி பாய்ச்சி கொண்டிருக்கிறார், அதுதான் உண்மை. அவர் இருக்கும் இடம் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும், கலகலப்பாக இருக்கும், எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடியவர், அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவர், அனைவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் பணியாற்றக்கூடியவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். தனிப்பட்ட முறையில் எனக்கு அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் என்னுடைய ஆறு அண்ணன் துரைமுருகன் அவர்கள். எனவே உங்களை வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், தம்பி என்ற அந்த முறையில் உங்களை வணங்குகிறேன், நன்றி. அதே போலவே நண்பர் டிஆர் பாலு அவர்கள், எல்லோரும் பேசுனீங்க, அவர் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்திருப்பாரோ அதை விட அதிகமான அளவிற்கு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அவரை பற்றி பாராட்டி போற்றி பேசுகிற போது, அவர் இந்த கழகத்திற்கு கிடைத்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு போர்வால், ஒரு போர் வீரர். மூவேந்தர்கள் ஆண்ட நாட்டை ஒரு வேந்தர் ஆண்டால் எப்படி இருக்குமோ அதுபோல இன்றைக்கு 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த சென்னை. அது ஒரு காலத்தில் ஒரே மாவட்டமாக இருந்துச்சு. அதுபோல ஒரே மாவட்டமாக இருந்த நேரத்தில் அன்றைக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்று அந்த ஒற்றை மனிதராக பணியாற்றியவர் நம்முடைய டிஆர் பாலு அவர்கள். இளம் வயதிலேயே இயக்கத்திலே தன்னை இணைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1957 தன்னுடைய 17வது வயதிலேயே இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக்கொண்டு வளர்ந்தவர் இன்றைக்கு பொருளாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். பகுதி பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதி, பொதுக்குழு உறுப்பினர், 74 மாவட்ட செயலாளர், மிசா நெருக்கடி காலத்தில் தலைவருக்கு கார் ஓட்டுவதற்கு கூட கார் ஓட்டி வர பயப்பட்டார்கள், டிரைவர்கள் சாரதிகள் வர பயப்பட்டார்கள், வந்தால் கைது. அப்பொழுது ஒரு சாரதியாக நம்முடைய டிஆர் பால் அவர்கள்
தலைவர் கலைஞருக்கு கார் ஓட்டியிருக்கிறார். கார் ஓட்டிய காரணத்தால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டவர் மிசா கைதியாக. ஓராண்டு காலம் எங்களோடு சிறையிலே இருந்தவர் நண்பர் பால் அவர்கள். 1982 ஒருங்கிணைந்த மாவட்ட செயலராக அவர் பொறுப்பேற்றிருந்த போது தான் தேசிய முன்னணியின் தொடக்க விழா நிகழ்ச்சி நடக்கிறது சென்னையில். முன்னின்று மாவட்ட செயலாளர் பாலு நடத்துகிறார். வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அந்த மாநாட்டிற்கு வருகிறார்கள். மிகப்பெரிய பேரணி நடத்தினோம். இளைஞரணியினுடைய அணிவகுப்பு நான் தான் தலைமையேற்று வருகிறேன். அந்த அணிவகுப்பிற்கு அனைவரும் பாராட்டினார்கள், வாழ்த்தினார்கள். அப்பொழுது மாவட்ட செயலாளராக இருந்து இந்த தலைநகரில் சென்னையில் திமுகவை தலைநிமிர வைத்தவர் நம்முடைய டிஆர் பால் அவர்கள். வெட்டிவானா கட்டி வரக்கூடிய தம்பிகளில் ஒருவர் பாலுன்னு கலைஞரே பாராட்டியிருக்கிறார் நம்முடைய பால் அவர்களை பற்றி. அத்தகைய சிறப்புக்குரிய இடத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு பொறுப்பிற்கு வந்திருக்கிறார்கள். பாலுவை பற்றி இன்னும் சிறப்போடு சொல்லணும்னா 24 மணி நேரம் கலைஞர் 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 என்ற சிந்தனையோடு இருப்பார் நம்முடைய பால் அவர்கள். இங்கே கூட சொன்னாங்க, ஜெயலலிதா அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் சிபிசிஐடி அலுவலகத்தில் கொண்டு போய் தனியாக ஒரு அறையிலே பூட்டி வச்சு கொடுமைப்படுத்திய நேரத்தில், எங்கே இருக்கிறார் எங்கே இருக்கிறார் என்று எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், நம்முடைய தலைவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் அத்தனை பேரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க. அப்போ பாலு அவர்கள் வருகிறார்கள். மத்திய அமைச்சர் அப்போ பாலு போலீஸ் தடுக்குது உதறிட்டு வர்றார். வந்து தலைவர் அடைச்சி வச்சிருக்கிற கதவு கிட்ட இருந்து ஓப்பன் த டோர் அப்படின்னு ஆங்கிலத்தில் தான் இப்போ தயாநிதி சொன்னார். அது மாதிரி தான் மத்திய அமைச்சர் என்பதை கூட மறந்து தலைவர் கலைஞருக்கு ஒன்று என்று சொன்னால் உயிரையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தவர் தான் நம்முடைய டிஆர் பாலவர்கள். தலைமை கழகத்துடைய முதன்மைச் செயலராக பொறுப்பேற்றார். மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நேரத்திற்கு அதை முடித்து வைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தவர். நான் கூட எல்லோரிடத்திலும் பல நேரத்தில் சொல்வது, அது குறிப்பாக டிகேஎஸ் இடத்துல தான் அடிக்கடி சொல்வேன், பாலுவை போல உழைங்க அப்படின்னு. அவ்வளவு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தவர். அவரே சொன்னார் படிப்படியாக எப்படி வந்தேன்னு. 1986 மாநிலங்களவை உறுப்பினர், 96 தென்சென்னை மக்களவை தொகுதி உறுப்பினர், 98 மீண்டும் தென்சென்னை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார், 99 மீண்டும் தென்சென்னை மக்களவை தொகுதி உறுப்பினர், 2004 தென்சென்னை தொகுதி மக்களவை தொகுதி உறுப்பினர், 2009 திருபெரம்பலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், 2019 திருபெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர், 3 முறை மத்திய அமைச்சர். 1986 வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்கிறார். 3 முறை அமைச்சராக மத்தியில் அமைச்சராக இருந்திருக்கிறார் என்றார். பெட்ரோலியத்துறை அமைச்சராக, சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக, கப்பல் துறை மற்றும் தரவழி போக்குவரத்து அமைச்சராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். இப்படி பல்வேறு பொறுப்புகளை கழகத்திலும் மத்திய அரசிலும் வகித்தவர் தான் நண்பர் டிஆர் பால் அவர்கள். அவர் இன்றைக்கு கழகத்தினுடைய பொருளாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், நண்பர் டிஆர் பால் அவர்கள் 6 முறை மக்களவை உறுப்பினர். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் 3 முறை மாநிலத்திலே அமைச்சராக இருந்திருக்கிறார். அதே போல் நண்பர் பால் அவர்களும் 3 முறை மத்தியில் அமைச்சராக இருந்திருக்கிறார். இருவருமே ஓராண்டு காலம் மிசா சட்டத்தில் என்னோடு சிறையில் இருந்தவர்கள் தான். அண்ணன் துரைமுருகன் அவர் வேலூரில் இருந்தார், பால் அவர்கள் சென்னையில் இருந்தார்கள். ஆகிய இத்தகவலுக்குத்தான் ஒரு மகுடமாக கழகத்திற்கு பணியாற்ற கழக தொண்டர்களுக்கு துணை நிற்க எனக்கு பக்கபலமாக இருந்து பணியாற்ற இந்த பொறுப்பை இன்றைக்கு நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அண்ணன் துரைமுருகன் அவர்களே, நீங்கள் வகிக்கக்கூடிய பொறுப்பு என்பது பொதுச் செயலாளர் பொறுப்பு, அண்ணா இருந்த பொறுப்பு, அறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்றிருந்த பொறுப்பு, நாவலர் அவர்கள் ஏற்றிருந்த பொறுப்பு, பேராசிரியர் அவர்கள் ஏற்றிருந்த பொறுப்பு, அந்த வரலாற்றுக்குரிய அந்த மிகப்பெரிய அந்த பொறுப்பு ஏற்றிருந்தவருடைய அந்த பொறுப்பு தான் உங்கள் தொழிலே இன்றைக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் நம்ம டிஆர் பால் அவர்களே,
நீங்கள் வைக்கக்கூடிய இந்த பொருளாளர் பொறுப்பு என்பது தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்த பொறுப்பு, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொறுப்பு, நம்முடைய பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர்கள் இருந்த பொறுப்பு, சாதிக் பாஷா அவர்கள் இருந்த பொறுப்பு, ஏன் நான் இருந்த பொறுப்பு. ஆக இந்த சிறப்புமிக்க அந்த பொறுப்பு ஆர்காட்டா அவர்கள் இருந்த பொறுப்பு. ஆக அப்படிப்பட்ட அந்த சிறப்புக்குரிய இந்த பொறுப்பை இன்றைக்கு உங்கள் தோளில் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்புகள் வேண்டுமானால் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம், ஆனால் இந்த கழகம், இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள், அந்த தொண்டர்களின் தலைமை தொண்டன்தான் நான் ஆகியோர், நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. எல்லாம் அறிந்தவர்கள் நீங்கள், ஏராளமான திறமை உள்ளவர்கள் நீங்கள். உங்கள் மொத்த திறமையும் கழகத்திற்கு தாருங்கள், கழக வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்கள் என்று லட்சக்கணக்கான தொண்டர்களின் சார்பில் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லோரும் சொன்னீங்க, துரைமுருகன் என்று சொன்னால் கனிவு, பாலு என்று சொன்னால் கண்டிப்பு. இந்த கனிவும் கண்டிப்பும் கழக வளர்ச்சிக்கு பயன்படட்டும், அதைத்தான் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய நேரு அவர்கள், அவர் பொறுப்பேற்று முதல் முதலாக கூடுகிற பொதுக்குழு என்கிற காரணத்தால் அவரையும் நான் பாராட்டித்தான் தீர வேண்டும். தீரர்கள் கோட்டமாக விளங்கக்கூடிய திருச்சி தந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க செயல் வீரர்கள் ஒருவர் நம்முடைய நேரு அவர்கள். அவர் இன்றைக்கு முதன்மை செயலாளராக பொறுப்பேற்று மிக சிறப்பான பணி, எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் அந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக என்னாலும் உழைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க செயல் வீரர் நம்முடைய அந்தியூர் செல்வராஜ் அவர்கள். அவர் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று அவரும் அந்த பணியை சிறப்பாக நிறைவேற்ற உறுதியெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆக அவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் துணை பொதுச் செயலாளராக இரண்டு பேர் இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவின் மூலமாக பொன்முடி அவர்கள், ராஜா அவர்கள், திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை மிக உறுதியாக இருக்கக்கூடிய லட்சியவாதிகள் அவர்கள். ஆக அவர்கள் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதில் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நம்முடைய பொன்முடி அவர்கள். அதேபோல் 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நம்முடைய ராஜா அவர்கள். பொன்முடி 3 முறை மாநிலத்தினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறார். அதேபோல் நம்முடைய ராஜா அவர்கள் 2 முறை மத்தியில் அமைச்சராக இருந்திருக்கிறார். பொன்முடியை பொறுத்த வரைக்கும் ஏதோ விழுப்புரத்தோடு உங்களுடைய பணி அமைஞ்சு விடக்கூடாது, தலைமை கழகத்திற்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் என்ற காரணத்தால் தான் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு தலைவர் என்ற அந்த பொறுப்பை தாங்கி நிற்கக்கூடிய நான் உங்கள் முன்னால் சொல்லிக்கொள்ள விரும்புவது, 2003 அவரே குறிப்பிட்டார், பொன்முடி இங்கே ஏற்புரை ஆழ்த்துகிற போது சொன்னார், 2003 விழுப்புரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு, மண்டல மாநாடு, அந்த மண்டல மாநாட்டிற்கு தலைமை இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனுடைய திறப்பாளராருனா இப்போ பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நான் துரைமுருகன் தான் திறப்பாளர். இருப்போம் அந்த மாநாட்டில் தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆக 2018 ஆகஸ்ட் 28 நான் தலைவராக இதே அரங்கத்தில் பொறுப்பேற்றுக் கொண்ட போது சொன்னேன், முதல் கூட்டம் விழுப்புரத்தில் நடந்த முப்பெரும் விழா, அதனை சிறப்போடு நடத்தி காட்டியவர் நம்முடைய பொன்முடி அவர்கள். ஆக அந்த பொன்முடிக்கு, இப்போ அவர் பெயரே பொன்முடி, அந்த பொன்முடிக்கு மேலும் ஒரு மகுடம், மேலும் ஒரு முடிசூட்டக்கூடிய மகுடம், அதில் திராவிட முன்னேற்ற கழகம் பெருமைப்படுகிறது. அதேபோல் நம்முடைய ராஜா அவர்கள் துணை பொதுச் செயலாளராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய சொற்களில் நான் சொல்லணும்னா, அவரிடத்திலிருந்து அந்த கடன் வாங்கி அதை சொல்லணும்னா, அவரே சொல்லியிருக்கிறார், தலைவர் கலைஞரே சொல்லியிருக்கிறார், என்னன்னு கேட்டால், என் உள்ளம் கவர்ந்த தம்பிமார்களில் ஒருவர் என்றும், பட்டிக்காட்டு பொட்டலில் பூத்துக்குழங்கும் புரட்சியாளர் என்றும், தகத்தையா தகையா சூரியன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்.
தலைவர் கலைஞர்வர்களே பாராட்டு பட்டயம் வாசித்தளித்த பிறகு தனியாக நான் எதுவும் சொல்வதற்கு தேவையில்லை. பொன்முடியாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் தங்களது அறிவை, உழைப்பை, திறமையை, ஆற்றலை முழுமையாக இந்த கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்கள், பயன்படுத்திட வேண்டும் என்று அனைத்து பொதுக்குழு உறுப்பினர் சார்பில் நான் அவர்களையும் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து இந்த பொதுக்குழு முடிவுற்றதற்கு பிறகு வருகிற 15ஆம் தேதி நம்முடைய கழகத்தினுடைய 30th விழா. அந்த 30th விழாவை இதே போல தான் இதே அரங்கத்தில் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே பங்கேற்கக்கூடிய வகையிலே சுருக்கமாக கட்டுப்பாட்டுக்குள் நடத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிற காரணத்தால் மிக பெரிய அளவில் நடத்தாமல் இதேபோல் எளிய வகையில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது, அதுவும் உங்களுக்கு தெரியும். அதேபோல் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிளை கழகத்துடைய தேர்தல், அந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் 80-85% வந்து சேர்ந்துருச்சு தலைமை கழகத்தில். இன்னும் 15-20% மிச்சம் இருக்குது. ஆகவே அதை உடனடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் இதை முழுமையாக ஈடுபட்டு அதை விரைவுபடுத்த வேணும். காலதாமதமானதற்கு காரணம் இந்த கொரோனா என்ற தொற்று நோய் தான், அதுவும் நம்ம இருக்கலை. அதை கொஞ்சம் விரைவுபடுத்த வேணும். ஏனென்றால் தேர்தலை நாம் விரைவில் சந்திக்கவிருக்கிறோம். அந்த ரெண்டு பணிகளை, அது ரெண்டு பணினா பூத் கமிட்டி, அந்த பூத் கமிட்டி பிரச்சனை அதுவும் ஒரு 50% முடிஞ்சு வந்திருக்கு. அதற்கென்று தலைமை கழகத்தில் வழக்கறிஞர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் உங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் விரைவில் அந்த பணியும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, தேர்தல் பணிகளை நாம் தொடங்கியாக வேண்டும். ஏற்கனவே 5 மாதத்தை கொரோனா என்ற நோயை பயன்படுத்தி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 5 மாதம் ஓடிடுச்சு. இப்போ நாம் ஆற்ற வேண்டிய பணி, ஏற்கனவே செய்யறது 5 மாதப்பணி சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம், அதை மறந்துடக்கூடாது. ஆகவே இதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நான் தொடர்ந்து சொல்லிட்டு நாம் தான் வெற்றி பெற போகிறோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எப்பொழுது நடந்தாலும் நாம் தான் வெற்றி, அதில் எந்த சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த வெற்றியை சாதாரணமாக பெற்றுவிட முடியாது. போராடித்தான், களத்தில் நின்றுதான். ஆக மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுத்தான் அந்த வெற்றியை நாம் பெற இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியினுடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள், அராஜகங்கள், ஊழல்கள், கொலைகள், கொள்ளைகள், கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், அறிவித்த திட்டங்கள் ஏதாவது நிறைவேற்றப்பட்டிருக்கா, வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா, கொரோனாவிலையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொடிய ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்களிடத்தில் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறோம். அந்த பணியை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். இந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு எந்த அளவிற்கு பின்னோக்கி போயிருக்கிறது என்பதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு துரும்ப கூட 2011 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒரு துரும்ப கூட தூக்கி போடலை இந்த ஆட்சி. அதை மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். திமுக என்பது ஒரு சாதாரண இயக்கம் அல்ல, 70 ஆண்டு கால பின்னணியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேரியக்கம். 20 ஆண்டு காலம் அறிஞர் அண்ணா இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்று நமக்கு வார்ப்பித்து தந்திருக்கிறார். 50 ஆண்டு காலம் தலைவர் கலைஞர் அவர்கள் வளர்த்தெடுத்து நம்மிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார். ஆக 100 ஆண்டுகள் கடந்தும் கழகம் கோலச்ச வேண்டும் என்று சொன்னால் நான் ஒருவன் மட்டுமல்ல, இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, புதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செய்தவர்களும் பாடுபட்டாக வேண்டும், பணியாற்றியாக வேண்டும். உழைத்தால்தான் நாம் அந்த வெற்றியை ஈட்டிட முடியும். உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு இலக்குத்தான் இருந்தாக வேண்டும், அதுதான் மீண்டும் கழக ஆட்சி, மீண்டும் கலைஞர் ஆட்சி, மீண்டும் நம்முடைய ஆட்சி. கனிமொழி பேசுகிற போது இங்கே குறிப்பிட்டு சொன்னார், கடந்த பொதுக்குழுவில் நான் பேசுகிற போது பல செய்திகளெல்லாம் எடுத்து சொன்னேன், உண்மைதான். இன்னொன்றையும் சொன்னேன், புதியதாக தலைவராக பொறுப்பேற்று நான் பேசுகிற போது சொன்னேன், இன்று முதல் நான் வேறொரு மு.க. ஸ்டாலின் என்று சொன்னேன். அதேபோல் அனைவரும் இன்று முதல் தங்களிடம் இருக்கக்கூடிய குறைகள் இருப்பின் அவைகளெல்லாம் களைந்து
எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கழகத்திற்காக நீங்கள் பாடுபட வேண்டும், பணியாற்ற வேண்டும். இதுவரை எப்படி செயல்பட்டோம் என்பதை விட இனி எப்படி செயல்பட போகிறோம், அடுத்த 6 மாத காலம் நம்முடைய செயல்பாடுகள் காரணமாகத்தான், செயல்பாடுகள் மூலமாகத்தான் கழகம் ஆட்சியில் வந்து அமர்ந்தது என்ற அந்த பெருமையை நீங்கள் பெற்றாக வேண்டும். இந்த மேடையிலே, இந்த கலைஞர் அரங்கத்திலே உங்களுக்கு முன்னாரே நிற்கிற நேரத்தில் என்னுடைய நினைவுக்கு வருவதெல்லாம், வருவதுன்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய நினைவை வாட்டி கொண்டிருப்பதெல்லாம் தலைவர் கலைஞருடைய முகம்தான். 2018 August 7 தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு மறைந்தார்கள். அதற்கு பிறகு 28 August இதே இடத்துல அவர் வகித்த தலைமை பதவி என்னுடைய தோளிலே சுமத்தப்பட்டுச்சு. இந்த 2 ஆண்டு காலத்தில் அவர் பெயர் சொல்லக்கூடிய பிள்ளையாக ஏதோ ஓரளவுக்கு நானும் என்னுடைய கடமை ஆற்றியிருக்கிறேன் என்ற நம்பிக்கையை நான் பெற்றிருக்கிறேன். காரணம், அவரால் வளர்க்கப்பட்டவன் நான், அவருடைய இரத்தத்தால் உருவானவன் நான், அவரால் உருவாக்கப்பட்டவன் நான். உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு நான் பணியாற்றி வருகிறேன். இந்த 2 ஆண்டு காலத்தை நான் திரும்பி பார்க்க நேரத்தில் எனக்கே ஒரு மிகைப்பாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய வெற்றி, நமக்கு வந்திருக்கக்கூடிய பெருமை, நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, எனக்கே மலைப்பாக இருக்குது. தலைவர் அவர்கள் தான் சொன்னார்கள், 2015 ஜனவரி 9 கழகத்தினுடைய புதுக்குழுவில் கலைஞர் அவர்கள் தலைவராக, பேராசிரியர்கள் பொதுச் செயலாளராக, பொருளாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ அப்போ கலைஞர் பேசினார். என்ன தெரியுமா, கழகத்தின் காவலர்களிலே ஒருவராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய பக்குவத்தை பெற்றுள்ள தம்பி MK ஸ்டாலின் அப்படின்னு குறிப்பிட்டார் தலைவர் கலைஞர். அந்த குரல் தான் இப்போ இந்த அரங்கத்தில் எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. சொன்ன ஸ்டாலினுடைய உழைப்பின் தன்மையை, உழைப்பின் மேன்மையை, உழைப்பின் வலிமையை பாராட்டுகிறேன் என்று சொன்னார். அதுதான் இன்னுக்கு என் காதுகளில் ரிங்காரம் இட்டு கொண்டிருக்கிறது. நான் முழுமையாக உழைக்க வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் சட்டமன்ற தேர்தல். இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய இந்த ஆட்சியின் மூலமாக எல்லா வகைகளிலும் எல்லாவற்றிலும் தோல்வியடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்திலும் லஞ்சம், ஊழல், 4.45 லட்சம் கோடி இன்றைக்கு கடன் நம்முடைய தமிழ்நாடு, இது சாதனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட வேதனை மிகுந்த இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நாம் உடனே பணியை தொடங்கணும். கொடிய கொரோனா நோயை தொற்று வந்த நேரத்தில் மக்களுக்கு துணை நிற்க வேண்டும், பணியாற்ற வேண்டும், நாமும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒன்றிணைவோம் வா என்ற ஒரு திட்டத்தை தொடங்கினோம். அது மிகப்பெரிய, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்திலே யாரும் இப்படி ஒரு திட்டத்தை எந்த கட்சியும் நிறைவேற்றியிருக்க முடியாது. அதை செஞ்சோம். உள்ளபடியே எனக்கு இருக்கக்கூடிய எண்ணெல்லாம், நான் அந்த பணியை செஞ்ச ஒன்றிய செயலாளர், நகரச் செயலாளர், மாவட்ட செயலாளர், கழக உடன்பிறத்தில் காணொலியை பேசுகிற போது நான் தொடர்ந்து சொன்னேன், எத்தனையோ பேரிடர்களை நாம் சந்திச்சிருக்கிறோம். மழை வந்திருக்கு, வெள்ளம் வந்திருக்கு, சுனாமி வந்திருக்கு, அப்போல்லாம் போய் உதவி செஞ்சுருக்கிறோம். ஆனால் எந்த பிரச்சனையும் இருக்காது, பயம் இருக்காது. ஆனால் இந்த கொரோனா நோய் வந்த பிறகு இப்போ போய் செஞ்ச உதவி இருக்குது பாருங்கள், என்ன நேரத்தில். அதனால தான் நம்ம மாவட்ட செயலர் நம்முடைய அன்பழகனை இழந்தோம், பலராமனை இழந்தோம், பல பேரை இழந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கொடிய உயிரை பழிவாங்கக்கூடிய நோய் இது. ஆக உயிரையே பணையை வச்சு இந்த பணியில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறப்ப சொல்லுவேன், தலைவர் கலைஞர் மட்டும் இன்றைக்கி இருந்திருந்தா உங்கள் கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து கவிதை நடையில், கடிதத்தில், கட்டுரையில் எழுதி பாராட்டியிருப்பார். எதற்காக நான் சொல்லணும்னா, ஒன்றிணைவும் வா, இணைஞ்சோம், பணியாற்றினோம், வெற்றி பெற்றோம். அந்த ஒன்றிணைந்து கழக பணி ஆற்றுவோம், வெற்றி பெறுவோம். வெற்றி நமதே. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமுக வரலாற்றில் 5 மணி நேரம் தொடர்ந்து பொதுக்குழு நடைபெற்ற இந்த சாதனையும் இன்றைக்கு தலைவர் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். இதில் பங்கேற்றிருக்கின்ற
அத்தனை பேருக்கும் தலைமைக் கழகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இதோடு